ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே தக்காளி சட்னி, வெங்காய சட்னி ஒரே மாதிரி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இதை இட்லி, தோசை இல்லை சாதத்தில் கலந்துட்டும் சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பை நல்லா வறுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பை ஒரே மாதிரி வறுத்து விடணும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். பாருங்க அப்படியே கலர் மாறி வருது. இந்த அளவுக்கு வந்தோடனே இப்போ இதை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சிடலாம். பாருங்கள் நல்லா பொன்னிறமாக இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அதே வாணலியில் சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டமாக கீறினது, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவினதாக இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட புதினா இலையை சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கலாம். இப்போ புதினா இலை எவ்வளோ சேர்த்தினுமோ அதில் டபுள் அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கணும். கொத்தமல்லி புதினா ரெண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படி வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இதை லேசாக ரெண்டு திருப்பு திருப்பி விட்டுட்டு இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை திருப்பி விட்டுறலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா வதங்கி அப்படி சுருளை வந்திருக்கு பாருங்கள். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம் பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னி பதத்து கரைச்சிக்கணும். பாருங்கள் சட்னி இந்த பதத்தில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து இந்த சட்னி மேலே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க, அருமையான பச்சை சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வெங்காயம் ரெண்டும் போட்டிருக்கிறதுனால நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை இட்லி, தோசை இல்லை சாதத்தில் கலந்துட்டு எப்படி வேணால் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.